வணக்கம், நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஆக்சுவலி ஆபுகன் ஆபுகின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து காட்டுவாசிகளா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க, ஒரு காதல் கணவன் மனைவி. அதுல ஆபுகன் ஆபுகி வந்து ரொம்ப ஒரு அன்யூன்யமான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க, ரொம்ப லவ்விங் கப்பிள்ஸா. அப்போ வந்து அவங்க வந்து வீடெல்லாம் இல்லையா, காட்டுவாசிகள்லாம் ஒரு குகைக்குள்ள, அந்த குகைக்குள்ள ரெண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும். இவங்க ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு ரொம்ப தவ வலிமை மிக்க முனிவர் வந்துட்டு அந்த வழியா வந்தவர் வழி தவறி காட்டுக்குள்ள மாட்டி டிராப் ஆயிட்டார். உடனே இவர் ஆபுகன் அவரை பார்த்துட்டு, ஐயா நீங்க வந்துட்டு ரொம்ப சாதுவா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு காட்டுக்குள்ள வெளியே அழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காட்டு விலங்குகள், ரொம்ப கொடிய விலங்குகள் உங்களை நைட்டே அடிச்சு சாப்பிட்றோம். ஸோ நீங்க வந்துட்டு இப்ப அலைய வேண்டாம், நீங்க என்னோட எங்க கூட தங்கிக்கோங்க, காலையில நான் உங்களுக்கு காட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என் மனைவி வந்து பிறர் மனை நோக்கா ஒரு பத்தினி, அவ வந்துட்டு எந்த ஆண்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டா, அப்படி இருக்கிற அவ வந்துட்டு உங்களை வந்து அப்பா வயசுல இருக்கிறவங்களை வந்து தகப்பனாவும் நீங்க அவளை வந்து உங்களோட மகளாவும் நினைச்சுக்கிட்டே, ஏன்னா ரெண்டு பேர் தான் இந்த குகைக்குள்ள தங்க முடியும். நீங்க அப்பா மகளா நீங்க ரெண்டு பேரும் இந்த நைட் இங்க தூங்குங்க, உங்களுக்கு காவலா நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிப்பாரு. அப்ப அவங்க காவலா அவர் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது பிரம்ம முகூர்த்த டைம் உங்க எல்லாருக்குமே தெரியும், விடிகாலையில வந்துட்டு எப்படிப்பட்ட ஆட்களுக்கும் அந்த 3 to 4:30 அப்படி தூங்கிடுவாங்க. அது நான் ஐஷுக்கு டெய்லி கார்ல கதை சொல்லிட்டு போகும்போது இந்த கதை சொல்லிட்டு போனேன். அப்ப வந்து திருடங்க, இப்ப ஒரு வீட்டுக்கே ஒரு திருட வராங்கன்னா அவங்க கையில ஒரு கல் வச்சுட்டு இப்படி குத்த வச்சு உட்காந்துக்குவாங்க ஒரு இடத்துல முழிச்சே, அவங்கள அறியாம அசந்து ஒரு நிமிஷம் இப்படி தூங்குமோ கல் கீழே விழுமா, அதுதான் பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டைம்ல திருட வருவாங்களா அப்படின்னு இது ஒரு சின்ன ஒரு பிலீஃப். இது அப்ப அவ்வளோ அந்த டைம்ல யாருக்குனாலும் தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி டைம்ல அவர் கண் அசரும் போது அது பக்கத்துல ஒரு புதற்குல ஒளிஞ்சிருந்த ஒரு சிங்கம் வந்து அவர் மேல பாஞ்சு அவரை சாப்பிட்டு ரத்த வெள்ளத்துல போட்டு போயிடும். காலையில எந்திரிச்சு வந்து ஆகுகி வந்து பார்க்கும் பொழுது நம்ம கணவர் இறந்துக்கிறாங்க, அது மேலேயே விழுந்து அந்த நிமிஷம் உயிரை விட்டுருவாங்க. அப்ப அந்த முனிவர் வந்து இது பண்ணுவாங்க, அடுத்த ஜென்மத்துல வந்து இந்த ஆகுகன் ஆகுகி தான் நலன் தமயந்தியா பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த முனிவர் வந்துட்டு ஒரு அன்னப்பறவையா பிறக்குது அப்படின்றதுதான் இந்த கதை. தவ வலிமை மிக்க முனிவர் மறு ஜென்மத்துல ஏன் ஒரு அக்ரிணையா பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி அந்த முனிவர் வந்து முனிவர்னா எல்லா ஆசைகளையும் துறந்தவர். அவர் வந்து தன் சாவு பயம் இருக்காது, பெருசா உயிர் இது இருக்காது, ஆசைகள் இருக்காது, வாழணும்னு இருக்காது, அப்படி இருக்கிற ஒரு முனிவர் வந்து ஒரு அந்த குகைக்குள்ள தூங்க ஆசைப்பட்டிருக்க கூடாது, உயிர் பயம் இருந்திருக்க கூடாது, அவர் வந்து அதுக்குள்ள படுத்திருந்திருக்க கூடாது. அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வாழ வேண்டிய கணவன் மனைவிகள், இவங்களை பிரிச்சிட்டார், இவங்களை பிரிச்சிருக்க கூடாது. அண்ட் அவர் வந்து இதை அறிஞ்சு செய்யல, அவரோட அறியாமை, அறியாம செய்த தவறுக்காக அவர் ஒரு தவ வலிமை மிக்க முனிவர் மறு ஜென்மத்துல ஒரு பறவையா அன்னப்பறவையா பிறந்து இவங்க ரெண்டு பேருக்கு காதலுக்கு தூது போய் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தி வச்சதா இந்த கதை இருக்கு. ஆக்சுவலி அப்புறம் நலந்தமைந்த கதை எல்லாருக்குமே தெரியும், பட் ஆகுகன் ஆகுகியோட மறு ஜென்மன்றது எனக்கு இப்ப ரீசெண்டா அஸ்வின் ஒரு இது படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு சொன்னாமா இப்படிதாமா அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ரொம்ப விஷயம் வந்து தன்னை அறியாம ஒரு கணவன் மனைவி, அன்பா இருக்கிற ஒரு கணவன் மனைவியை பிரிச்ச பாவமே ஒரு முனிவர்க்கே, அதாவது அவர் அதை தெரிஞ்சு செய்யல செஞ்சப்பயே அவர் வந்து மறு ஜென்மத்துல வந்து ஒரு அக்ரிணையா பிறக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப சமூகத்துல நிறைய பேர் தெரிஞ்சே கணவன் மனைவியை பிரிக்கிறாங்க, தெரிஞ்சே ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. அது அம்மாவா இருக்கலாம், அம்மாவா இருந்து மருமகனை பிரிக்கலாம், மகளுக்கு தப்பா சொல்லி கொடுத்து, இல்ல மாமியாரா இருக்கலாம், மகனுக்கு தப்பா சொல்லி மருமகளை பிரிக்கலாம், இல்ல நாத்தனாரா இருக்கலாம், இல்ல தங்கச்சியா இருக்கலாம், எந்த உறவா வேணா இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த உறவும் ஒரு கணவனையும் மனைவியும் சேர்த்தி வைக்கிறதுக்கு உதவுன்றது வந்து தர்மம். அது ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு காரணத்தினால கூட அவங்க தெரிஞ்சு தப்பா செய்யறாங்க. இப்ப நிறைய தெரிஞ்சே தப்புன்னு தெரிஞ்சே உணர்ந்தே கூட இல்லை இவங்க ரெண்டு சேர்ந்து வாழ வேணாம், இவர் அப்படி இப்படின்னு தவறான ஒரு இதுல பண்றாங்க. அறியாம செஞ்ச தவ வலிமை மிக்க முனிவர்க்கே மறு ஜென்மத்துல அக்ரிணை பிறப்பு தானா, தெரிஞ்சே செய்யற நம்மளுக்கு நிச்சயமா மிக கொடிய தண்டனைகள் இந்த ஜென்மத்திலே கூட இருக்கலாமோ அப்படின்றது எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. இது கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஒரு கணவன் மனைவி பிரியறதுக்கு எந்த அளவுலையும் நாம காரணமா இருந்துடாம இருக்குமா நம்மள செக் பண்ணிக்கணும், அவங்க சேர்ந்து வாழ இது பண்ணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமா இருந்தாதான் இந்த உலகமே இயங்கும், இந்த உலகத்துல ஒழுங்கா சேர்ந்து இருந்து இயங்கினாதான் இந்த புவி சிறக்கும், மழை நல்லா பெய்யணும், மரங்கள் நல்லா வளரணும்ன்றது மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது இந்த பதிவில் போட. நன்றி.